மார்னிங் டு ஒன் அண்ட் ஆல். எஸ், கேன் யூ ஹியர் மீ? தி லாஸ்ட் வரை கேக்குதுங்களா? எஸ், தேங்க் யூ. சோ டுடே ஐ அம் ஹியர் மீன்ஸ் பிகாஸ் ஆஃப் த காந்தி எக்ஸலன்ஸ் ஒன்லி. எஸ், இன்னைக்கு இங்க நின்று நாங்க எல்லாரும் வெற்றி கனிய பறிச்சிட்டோம், ஆனந்த கண்ணியை விட்டுட்டோம், சந்தோஷத்தோட இந்த நிகழ்வுல ஈடுபடுறோம் அப்படின்னா முழுக்க முழுக்க நாங்க கான்பிடண்டா சொல்லுவோம், எல்லாமே எங்களுடைய முயற்சியை ஊக்கப்படுத்தி ஒருநிலைப்படுத்திய காந்தி எக்ஸலன்ஸ் மட்டும்தான். பிகாஸ் ஆஃப் காந்தி எக்ஸலன்ஸ் அவர் லெக்சர்ஸ் ஆர் மோட்டிவேட்டர். எஸ், எங்களை வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ அம் இன்ட்ரோடியூஸ் மை செல்ஃப். ஐ அம் புனிதா ஃப்ரம் ஒசூர். ஒசூர்ல இருந்து நான் வரேன். என்னோட ஃப்ரெண்ட் இங்க ஜெயந்தின்னு இருந்தாங்க. அவங்களுடைய ஒரு இது மூலமா தான் நான் இந்த பேப்பர்ல ஆட பார்த்துட்டு தான் லாஸ்ட் இயர் வந்து ஜாயின் பண்ணேன். ஐ ஸ்கோர் நவ் 109 மார்க்ஸ் இந்த டெட் பேப்பர் 2ல. ஸோ இந்த ஆட பார்த்துட்டு நாங்கள் இங்க வந்து லாஸ்ட் டெமோ கிளாஸ் நான் அட்டன் பண்ணல ஆக்சுவலி. அதுக்கப்புறம் தான் நான் வந்து சேர்ந்தேன். அப்போ வந்து கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணும்போது எனக்கு வந்து 2 டேஸ் ஆச்சு. மை ஃப்ரெண்ட் ஆல்சோ ஹியர் நிர்மலா. ஓகே, ஸோ நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஒன் டே டைம் எடுத்துக்கிட்டேன். ஏன் அப்படின்னா ஒசூர்ல எதெல்லாம் எப்படி இருக்கு, கிளாஸஸ் என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு பார்த்தோம். ஸோ வந்து அட்டன் பண்றீங்க, ஒரு நல்ல சாய்ஸ். டெமோ கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் நீங்க அட்டன் பண்றது பெரிய விஷயம். அதான் வள்ளுவர் வாக்கு ஒன்று இருக்கு, எண்ணி துணித கருமம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. அதாவது ஒரு செயலை ஈடுபடுத்திக்கிற தன்னை அப்படின்னா அந்த செயலை இறங்குறதுக்கு முன்னாடி 100% நீ யோசி, அதற்கு பின் இறங்கி விட்டா என்றால் இறங்கிய பின் திரும்பி பார்க்க கூடாது. நம்ம எடுத்த அடி கரெக்ட். காந்தி எக்ஸலன்ட்ல வந்துட்ட, இனிமேல் நம்மளை நாம எப்படி மோட்டிவேட் பண்ணிக்கணும், செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்க. இனி வர கிளாஸஸ்ல எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாம கிளாஸஸ் 100% அச்சீவ் பண்ணணும், நீங்க அட்டன் பண்ணணும். அப்புறம் எப்படி நம்மள முயற்சி இங்க வந்து பயிற்சி எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்க உங்களை தயார்படுத்திக்கணும். இன்னைக்கு நீங்க வந்ததே பெரிய விஷயம். ஏன்னா இவ்வளவு பேர் பாத்துருக்கீங்க, நாங்க நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கோம், நீங்க இன்னும் சப்போர்ட்டிவா இருங்க. அதே மாதிரி இங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே பண்பும் பணிவும் பழகும் விதமும் மிகவும் மிகவும் இனிமை. ஏன்னா நாங்க பாத்துருக்கோம் வீட்டுல, நம்ம எப்படி வீட்டுல மினரல் வாட்டர் குடிச்சிருக்கோம், சப்போஸ் போர்வெல் வாட்டரே கூட இருக்கட்டும் இல்லைன்னு சொல்ல, 6 மாசம் இங்க எல்லாரையும் கேட்டு பாருங்க, தண்ணி வசதி அவ்வளவு அருமையா பண்ணாரு. மினரல் வாட்டர் தான் சப்ளை, வேற எந்த இன்ஸ்டியூட்லயும் கிடையாது. அதே மாதிரி கொடுக்குற க்வெஸ்சன் பேப்பர் கூட ஆகட்டும், வாரத்துல எவ்ரி சாட்டர்டே மஸ்ட் பி டெஸ்ட். அந்த டெஸ்ட் வந்து ஆன்சருக்கு கொடுக்காம அனுப்ப மாட்டார் சார் இல்லீங்களா. நான் வந்து ஒசூர்ல விசாரிச்ச இடத்துல அங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விசாரிச்சேன், அங்க பாத்தீங்கன்னா பேப்பர் மஃபின் ஃபில்அப்ஸா தான் இருக்கும் வித்வுட் ஆன்சர். அந்த ஆன்சர் வந்து நீங்களே சர்ச் பண்ணி ஃபில்அப் பண்ணிக்கோமா அப்படின்னு கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. அப்புறம் நிறைய இதுல பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கஷன் மாதிரி வச்சிருப்பாங்க, ஸோ குரூப் டிஸ்கஷன் விட்டுடுவாங்க, அதுவும் அங்க பாசிபிள் கிடையாது. ஸோ ஒரு நாளைக்கு நம்ம ஃப்ரெண்ட் கம்பெனி வந்து கரெக்டா இருந்தா மட்டும்தான் நம்மளால அதை கேதர் பண்ண முடியும், இல்லைன்னா மிஸ் கொலாப்ஸ் ஆகிடும். ஆனா இங்க அப்படி கிடையாது. ஸோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டைம் டேபிள் மஸ்ட் பி கிளியர்வே, அந்த கிளாஸ் வந்து கரெக்டா ஈவனா இருக்கும். அதே மாதிரி அந்த பிரேக் பாத்தீங்கன்னா இங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு டீ ஒரு வந்து மொபைல் கேண்டீனே கூட சொல்லலாம் சார், டீ காஃபி வடை எல்லாமே இருக்கும். எதோ நீங்க வந்து பைசா இருந்தா மட்டும்தான், வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி லஞ்ச் நம்ம லேடிஸ்க்கு சொல்லி அந்த ப்ராப்ளம் இருக்கும், காலையில ரெடி பண்ண முடியாது பிரேக்ஃபாஸ்ட். ஸோ அந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணிட்டு இங்க வந்து கூட நம்ம எடுத்துக்கலாம், அந்த மாதிரி அவைலபிளும் பண்ணாரு. ஸோ எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்தது, எந்த ஒரு இந்த மாதிரி இது கோச்சிங் சென்டர் கிடையவே கிடையாது. நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபர்களுக்கு கூட சொல்லுங்க நாலு விஷயம், இந்த இடத்துக்கு வாங்க. இப்ப அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா லாஸ்ட், அவங்க வந்து ஃபீல் பண்ணி சொன்னாங்க, நான் வந்து